வணக்கம். தமிழகத்தில் உள்ள 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு. தமிழகத்தில் பொதுத்தேர்வு வந்து நடைபெறுமா நடைபெறாதா அப்படின்னு சொல்லி அவசரமான அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உடனே கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்று மாலை 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத்தேர்வுக்கான தேதி வெளியிடப்படும் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத்தேர்வு தேதி இன்று மாலை அறிவிக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கு நிச்சயம் பொதுத்தேர்வு நடத்தப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மாலை சரியாக 4 மணிக்கு பொதுத்தேர்வுக்கான தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. கொரோனா பெருந்தொற்று பரவலால் கடந்த 2 ஆண்டுகளாக பள்ளிகள் மூடப்பட்டு பொதுத்தேர்வுகள் சரிவர நடத்தாமல் இருந்த நிலையில் இந்த ஆண்டு பொதுத்தேர்வை நடத்த அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் பொதுத்தேர்வு நடத்துவது குறித்து முனைப்பு காட்டி வரும் நிலையில் தமிழகத்தில் 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கு பொதுத்தேர்வு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக தொடர்ந்து பள்ளிகள் மூடப்பட்டிருந்த நிலையில் தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் நேரடி வகுப்புகள் கடந்த 1ஆம் தேதி முதல் நடந்து வருகிறது. இதனிடையே கொரோனா காலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் மற்றும் சுழற்சி முறையில் வகுப்புகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. புதுத்தேர்வு சந்திக்குள்ள 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு அவ்வப்போது சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மாலை வந்துட்டு பொதுத்தேர்வு வந்து நடைபெறுமா நடைபெறாதா அப்படின்னு சொல்லி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் பின்பு தான் வந்து தமிழகத்தில் வந்து பொதுத்தேர்வு நடைபெறுமா இல்லையான்னு சொல்லி தெரிய வரும். இது போல தமிழக அறிவிக்கிற அறிவிப்புகளை வந்து உடனே தெரிஞ்சுக்கணும் வச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு முக்கியமான பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.